வித்தியாசமான படம் அப்படின்னு தெரியுது. இப்போ சிறு முதலீட்டு படங்களுக்கு வந்து தயாரிப்பாளர்கள் இப்போ நிறைய பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க. அதில் தரமான படங்களை தந்து கொண்டிருப்பவர்கள் மிகச்சிலர் தான். உண்மையை சொல்லணும், நம்ம அப்படி ஒரு தரமான படமாக இது அமைந்திருப்பதாக எல்லோரும் சொல்லும்போது சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒரு சிறு முதலீட்டு படத்துக்கு 3 கோடி வரைக்கும் செலவு பண்ணதா இங்கே ஒரு நண்பர் சொன்னார். அது ஒரு தைரியமான அந்த தயாரிப்பாளர்களுக்கு, அந்த தயாரிப்பாளர்களுக்கு எங்கள் சங்கம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 3 கோடி வந்து அவர் செலவு பண்ணியிருக்கிறார் அப்படின்னா யாரை நம்பி செலவு பண்ணியிருக்கிறார்னா, ஒரு இயக்குனரை நம்பி, ஒரு புது இயக்குனரை நம்பி செலவு பண்ணியிருக்கார். அவர் இந்த படத்தை அவ்வளோ சிறப்பாக பண்ணியிருக்கிறதுக்காக அவருக்கும் நன்றி. ஏன்னா பிரம்மா படைப்பாளி, இந்த படத்தையும் படைத்திருப்பவர் பிரம்மா, பிரம்மா தேவன். அவருக்கும் என் நன்றியை தெரிவித்து இந்த படம் ஒரு பெரிய மாபெரும் வெற்றி அடைய வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முதல்ல என்னுடைய நன்றியை வந்து என்னுடைய தயாரிப்பாளருக்கு தெரிவிச்சுக்கிறேன், திரு அண்ணாதுரை அவர்கள், நிஷாந்தி அவர்களுக்கு என்னுடைய மாமா நன்றி. இந்த படம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப எனக்கு உறுதுணையாக இருந்த என்னுடைய நண்பன் இர்ஃபானுக்கு வந்து என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இந்த படத்துக்காக இப்போ இந்த இசை வெளியீட்டு விழாக்காக வந்திருக்க அனைத்து நண்பர்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், குறிப்பாக சொல்லணுன்னா இந்த மேடையில் வீட்டிற்கும் எல்லா பெரியவங்களுக்கும் வந்து என் நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ அவங்க நேரத்தை எனக்காக ஒதுக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. நீங்களாம் அந்த விழாவை நல்லா இருந்து சிறப்பு சித்திரம் மாதிரி வேண்டிக் கொண்டிருக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். படத்துடைய களம் 90கள் அப்படின்னு சொல்லும்போதே ஒரு ஆர்வம் ஏற்படுது. ஏன்னா 60களை காட்டிலும் 70களை காட்டிலும் 90களை வந்து திரையில் காண்பிப்பதில் நிறைய சவால்கள், நமக்கெல்லாம் நல்ல பசுமையாக நினைவில் இருக்கக்கூடிய காலகட்டம் அது. சின்ன தவறுகள் கூட பெருசாக தெரியக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் அந்த காலகட்டத்தை வந்து கதையின் களமாக முதல் படத்திலே தேர்ந்தெடுத்திருக்கிறாருன்னு சொன்னால் பிரம்மா நிச்சயமாக சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை அவர் சொல்ல போகிறாரு அப்படிங்கிறது நிச்சயமாக தெரியுது. தயாரிப்பாளருக்கும் ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் சுண்டாட்ட மிகப்பெரிய வெற்றியை தர வேண்டும் என்று வேண்டுகிறேன். வணக்கம். அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கம். பாட்டும் ட்ரெய்லரும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி படமும் ரொம்ப நல்லா இருக்கும்னு நம்பிக்கை எனக்கு இருக்கு. காரணம், பிரம்மா சார் எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும், ரொம்ப திறமையானவர், அதை ரொம்ப அற்புதமாக எடுக்கக்கூடியவர். அதனால் பிரம்மா சாருக்கும் இந்த ப்ரொடியூசருக்கும் ஹீரோ சாரி ஒட்டுமொத்த டீமுக்கும் இது மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் நம்புகிறேன், அமையணும்னு வேண்டிக்கிறேன். நன்றி. இந்த படத்துக்கும் எனக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. ஏன்னா இந்த படம் ஆரம்பித்த காலத்திலேருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் தம்பி ஸ்டாலின் ஆகட்டும், நிஷாந்தி ஆகட்டும், எல்லாருமே வந்து கேட்டு கேட்டு தான் செய்வாங்க. ஒரு ஃப்ரெண்டுக்காக ஒருத்தர் 1000 ரூபாய் செலவு பண்ணலாம், இல்லை 1 லட்ச ரூபாய் செலவு பண்ணலாம், ஆனால் 3.5 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே நட்பு ஜெயிச்சிச்சு. ஸோ எப்படி ஒரு அன்எக்ஸ்பெக்டேஷனாக சுப்பிரமணியபுரம், நாடோடிகள், எங்கேயும் எப்போதும், பொல்லாதவன் அப்படின்னு வந்ததோ அந்த மாதிரி ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டாக அந்த சுண்டாட்டம் இருக்கும். இப்போ சொல்கிறப்போ அது ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம், பட் இந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறம் இதை எல்லாருமே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக எடுத்துக்கலாம். ஸோ வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் நன்றி. இந்த படத்தினுடைய சிறப்பு காட்சி ட்ரெய்லரும் பார்த்தேன். ரொம்ப நல்ல ஒரு வித்தியாசமாக வந்து இயக்குனர் வந்து சொல்லணும்னு முயற்சி பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிறது அந்த படைப்பில் தெரியுது. இந்த படம் கண்டிப்பாக வந்து ஒரு மாபெரும் வெற்றி அடையும். ஏன்னா இது மாதிரியான யதார்த்தமான விஷயங்களை வந்து எப்போதுமே வந்து ஜெயிக்கக்கூடிய ஃபார்முலா. நானும் என்னுடைய ஃபஸ்ட்டு படம் தூத்துக்குடி எடுக்கும்போது இது மாதிரியான ஒரு களத்தில் தான் எடுத்தேன். அந்த படம் வந்து ஒரு மாபெரும் வெற்றி பெற்றது. அதுபோல் இந்த படமும் மிகப்பெரிய வெற்றி பெற்று இதில் பணிபுரிந்த அனைத்து கலைஞர்களும் இந்த படத்தின் தயாரிப்பாளருக்கும் வெற்றி பெற என்னோடய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். சுண்டாட்டம் படத்தை பற்றி நான் வர கொஞ்சம் லேட்டாச்சு, ட்ரெய்லர் பார்க்க முடியல. ஆனால் ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்டான டைட்டில் இந்த படத்தில் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒருத்தர் நம்ம கே கே ரவி மட்டும்தான். மிச்சம் இந்த படத்தை பற்றி எனக்கு கரெக்டாக எல்லாமே ஆகிட்டும் தெரியாது. ட்ரெய்லர் பார்த்துன்னு தான் சொல்லியிருப்பேன். நிச்சயமாக அந்த டைட்டில் பார்க்கும்போது, விளம்பரங்களை பார்க்கும்போதும் ஒரு நல்ல எதிர்பார்ப்பு தெரியுது இந்த படத்துலேருந்து. டிசைன்ஸும் அந்த மிச்சம் டெக்னீஷியன்லாம் பார்க்கும்போது தெரியுது நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்கன்னு. நம்ம பெப்சி பொருளாளர் சண்முகம் சார் சொன்ன மாதிரி, நாங்கள் ப்ரொடியூசருங்க என்றைக்குமே மெட்ராஸ்னால் நாங்கள் சாலிகிராமத்துக்குள்ளேயே படம் எடுக்கிறதுக்கு தான் ஆசைப்பட்றோம். ஆனால் இன்றைக்கி இந்த கோரிக்கை வந்து நீங்கள் டைரக்டர் தான் வைக்கணும். இன்றைக்கி வர டைரக்டரும் கேமராமேனும் இவங்க தான்
அவங்க தான் வந்து இங்கே எடுக்கணும் அங்கே எடுக்கணும் பல கனவோடு வராங்க. அந்த கனவை நிறைவேற்றுறதுக்கு எங்கள் ப்ரொடியூசர்கள் எப்படியாவது பண்ணி நல்ல படம் எடுக்கணும்னு நினச்சி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். நிச்சயமாக சண்முகம் சொன்ன மாதிரி எங்கள் மெம்பர்கள்ட்டையும் நான் சொல்கிறேன், இந்த படம் வெற்றி அடையணுமென்று எல்லாம் இறைவனை வேண்டிக் கொண்டு விடைபெறுகிற நன்றி வணக்கம். சுண்டாட்டம் அண்ணாதுரை அவர்கள் தயாரிப்பில் வெளியிட்டிருக்கும் படம் இந்த சுண்டாட்டம், நிஷாந்தி அண்ணாதுரை. இது ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி அண்ணாதுரை என்கிட்ட பேசும்போது சொன்னார், அண்ணே என் பொண்ணுக்காக ஒரு படம் எடுக்கிறேன் அப்படின்னாரு. சரி வாழ்த்துக்கள் அண்ணாதுரை, நீ முடிச்சுட்டு வா, நம்ம நான் இதனால் நான் என்ன பண்ணணும்னு சொல்லு, இல்லைண்ணே நான் படம் முடிச்சுட்டு உங்ககிட்ட வந்து காட்டுறேன் அப்படின்னாப்பேன். இது அவர் பேசினது 3 வருஷம் கழித்து அவரே ஞாபகப்படுத்தினார், ஞாபகம் இருக்காண்ணே கரெக்டாக என்ன அண்ணாதுரை நான் முடிச்சுட்டேன்னு. அப்புறம் நேற்று இந்த படத்தை பார்த்தேன், ஹானஸ்டாக சொல்கிறேன், இது மிகப்பெரிய திரைப்படமாக வரும். இந்த படத்தை பார்த்துட்டு நான் நைட்டு 11 மணிக்கு அடிக்க அவருக்கு, அவர் சீக்கிரம் தூங்குவாருன்னு நினைக்கிறேன், அவர் எடுக்கலை. மறுபடியும் காலையில் 6:30 மணிக்கு 7 மணிக்கு திருப்பி பிடிச்சேன் லைனில், திருப்பி உன் பொண்ணை லைனில் ஃபோன் கொடு அப்படின்னு சொல்லி திருப்பி பேசுகிறேன். இது எல்லாம் பண்ணதுக்கு காரணம் வந்து அந்த படத்தை பார்த்து எனக்கு அவ்வளோ பாதிச்சுது. அதாவது ஒரு சிறிய, அதாவது அண்ணாதுரைக்கு சினிமா தெரியாது, அவர் மகள் வந்து படித்து இந்த துறையில் வளர்ந்துருக்காங்க, அந்த பொண்ணை எப்படி இப்படி ஒரு டீமை காயின் பண்ணால், எப்படி இதை எக்ஸிக்யூட் பண்ணாங்க, அதை தெரிஞ்சிக்க அவளாக தான் நான் வெற்றி அடிச்சுக்கிட்டே இருந்தேன். எனக்கா இந்த படம் உண்மையிலேயே அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது. அது ஃபர்ஸ்ட் கிரெடிட் டு த ப்ரொடியூசர் ஹூஸ் கான் த டீம் அண்ட் தென் த டிரெக்டர் தென் த கேமராமேன் அண்ட் த மியூசிக் டைரக்டர் அண்ட் த ஃபென்டாஸ்டிக் நியூ ஃபேஸஸ் இன்க்ளூடிங் த ஹீரோ அண்ட் த ஹீரோயின், தேவ் டவுன் ஆசம்லி வெல் இன் திஸ் ஃபிலிம். ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு ஐயப்பாடும் தேவையில்லை அண்ணாதுரை அவர்கள். இது 3.5 கோடி 3 கோடி அப்படின்னு பட்ஜெட் பேசினாங்க, டெஃபினட்டாக இது வந்து ஆண்டவன் உங்களுக்கு அதுக்கு பல மடங்காக கொட்டுவார். இதில் இது இதோட என்ன ஹைலைட்டுன்னு சொல்ல, திருப்பி திருப்பி நான் அந்த படத்தை பார்த்துருக்கும்போது ஒரு சுண்டாட்டம் கேரம் போர்டுன்னு, நான் வழக்கமாக நான் வந்து பாதி வாழ்க்கை இந்த 4 ஃப்ரேம்ஸ்லேயே போகுது படம் பார்த்து. ஸோ அப்படியே நான் ஒரு கூட ஒரு 4-5 நண்பர்களை கூட்டிகிட்டு போய் படத்தையும் கூட காமிச்சேன். அவங்க யூஸ்வலாக படம் பார்க்க போனால் என்னை திட்டிட்டு, ஏன் சார் நீங்கள் தான் அவசரப்படுறீங்களா எங்களையே மாட்டி விட்றீங்கன்னு, இந்த படத்தை தான் என்னை உண்மையிலேயே பாராட்டினாங்க, சார் ஒரு நல்ல படத்தை காமிச்சிங்க சார் எங்களுக்கு. சரி அதுக்கு அதில் ஒரு நல்ல பேர் எனக்கு, சரி கூட்டிகிட்டு போனவங்களும் வாழ்த்துனாங்கன்னு. இந்த யூனிட்டுக்கு நான் சொல்ல விரும்புது, வாழ்த்தணுன்னா எல்லோரும் இர்ஃபான்லேருந்து அந்த அந்த ஹீரோயின் கேரக்டர் அந்த ஒவ்வொரு வில்லன் அங்கே நிற்கிறவங்கள ஒரு 4-5 பேர் அடையாளம் தெரியுது எனக்கு. அவங்க பேசுகிற பாஷை, அந்த பாடல்கள் இன்க்ளூடிங் ஃபோட்டோகிராஃபின்னு, இந்த படத்துக்கு மைனஸ் அப்படின்னா ஏதாவது ஒன்று இருக்கணுமே, எல்லாமே சூப்பர்னு சொல்கிறீங்களே அப்படின்னா, இந்த மைனஸ் வந்து அந்த யூனிட்டுக்கு நான் சொன்னேன், நீங்கள் 110 டேஸ் ஷூட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதான் ப்ரொடக்ஷன் வேல்யூ ஆஸ் அ ப்ரொடியூசர் நான் அதை தான் மைனஸாக நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் ஏர்லியாக ஷூட் பண்ணியிருந்தால் ப்ரொடியூசருக்கு இன்னும் அது பட்ஜெட் கம்மியாக இருக்கும். பட் இட் இஸ் அ குட் ப்ராஜெக்ட், அந்த 110 டேஸ் ஷூட் பண்ணதான வர்த்து இந்த படத்தில் தெரியுது. ஸோ சாக்ஸ் பிக்சர்ஸ் சார்பாக நான் சொல்ல வேண்டியது, நீங்கள் நினைத்தால் நான் இந்த படத்தை வெளியிட தயாராக உள்ளேன். சாக்ஸ் பிக்சர்ஸ் பெரிய படங்களுக்கு பெரிய ஜாம்பவான்கள் வருவாங்க, சாக்ஸ் பிக்சர்ஸ் சிறு பட தயாரிப்பாளர்கள் உதவி புரியுன்ற நோக்கத்துடன் தயாரிக்கப்பட்ட ஒரு நிறுவனம். கிட்டத்தட்ட ஒரு 200 தியேட்டர் போட்டு உங்களுக்கு ஆடம்பரமாக இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி தரேன், நீங்கள் விருப்பப்பட்டார். இது தவிர நான் ஸோ ஒரு 20 வருட நட்பு அண்ணாதுரை அவர்களும் மகள் நிஷாந்தி அவர்களுக்கும் நாங்கள் பாராட்டு தெரிவிச்சுக்கிறேன். நான் இதுக்கப்புறம் ஒரே ஒரு கருத்து தான் சொல்கிறேன், இதுக்கு வெளியில் ப்ரெஸ் மக்களுக்கு நான் ஒரு மேட்டர் நான் சொல்ல விரும்புகிறேன். வெளியில் என்ன கேட்டாங்க, அடுத்தது ரஜினி சார் படம் அதுன்னு பல பேர் ரஜினி சார் அப்ரோச் பண்ணுற மாதிரி நானும் அப்ரோச் பண்ணியிருக்கேன். ஆண்டவனும் அவரும் நினைத்தால் அது நடக்கும். ஸோ அதுவும் அதுக்கான பதிலே சொல்கிறேன். அப்புறம் டெலிவிஷன் சேனல் அன்றைக்கி அறிக்கை விட்டீங்களே அது எப்போ பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அந்த டெலிவிஷன் சேனலுக்கான வேலைகள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அது வெகு விரைவில் அது அது ஒரு ப்ராசஸ், அது இம்மிடியேட்டாக ஒரு சேனல்ன்றது இம்மிடியேட்டாக பண்ண முடியாது. அதனால் ஜனவரி பிப்ரவரி போல் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வரும், டெஃபினட்டாக அதுவும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஸோ மீண்டும் நான் வாய்ப்புக்கு நன்றி. சுண்டாட்டம் ஹீரோயின் சொன்ன மாதிரி தமிழ் திரையுலகத்தில் ஒரு பெரிய கொண்டாட்டமாக அமையும். நன்றி வணக்கம்.
முதல்ல கேரம் போர்டுக்கு இப்படி ஒரு பேர் இருக்குன்றது எனக்கு இப்போதான் தெரியும், சுண்டாட்டம்னு. இதுமே தமிழ்நாட்டில் எல்லாருமே சுண்டாட்டம்னே கூப்பிடுங்க. அப்படி ஒரு நல்ல பேரை வச்சுருக்காங்க. படத்தோட ட்ரெய்லர் பார்த்தேன், ரொம்ப பிடிச்சிருந்தது. குறிப்பாக சொல்லணும்னா பாடல்கள், அந்த நறுநறு முகையை அந்த பாட்டு, அந்த வரிகள் கூட மனசில் இருக்குன்னா பாருங்கள். இந்த ரெண்டு பாட்டும் கண்டிப்பாக ஹிட் ஆகும். அந்த மியூசிக் டைரக்டர் பிரிட்டோட மியூசிக் பிரமாதமாக இருக்குது. அதே மாதிரி ட்ரெய்லரு, அதோட கட்டிங்ஸு ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்குது. இந்த படம் குறிப்பாக சொல்லணும்னா டைரக்டரோட கான்சன்ட்ரேஷன், அப்புறம் அதே மாதிரி கேமராமேன் ரொம்ப குவாலிட்டியாக அந்த படத்தை எடுத்திருக்கார். ஏன்னா சிறு படங்கள் வந்து டெக்னிக்கலாக குவாலிட்டியாக இருக்கிறது இல்லை. நிறைய படங்கள் நான் பார்த்துருக்கோம், பட் இந்த படம் ரொம்ப டெக்னிக்கலாகவும் குவாலிட்டியாக இருக்குது. இந்த ப்ரொடியூசர், இவ்வளோ கலைஞர்களை, ஒரு புது ப்ரொடியூசர் வந்து இவ்வளோ புதிய கலைஞர்களுக்கு வாய்ப்பு தந்திருக்குது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மிஸ்டர் அண்ணாதுரை, என்ன காரணம்னா இது மாதிரி படங்கள்லேருந்து தான் பல புதிய கலைஞர்கள் ஜனிக்க முடியும். பராசக்தின்ற ஒரு சின்ன படத்திலிருந்து தான் நடிகர் தலம் சிவாஜி கணேசனே உருவானார். அந்த வகையில் இந்த சுண்டாட்டம் மிகப்பெரிய வெற்றியடைய என்னோட வாழ்த்துக்கள். வணக்கம்.